எங்களுக்கு சுத்தும் எங்களுடைய சொந்தமும் நீதான் ஆண்டவரே. உம்மாலை அன்றி நாங்கள் எதுவுமே செய்ய இயலாது. எனவே இந்த காலை பொழுதிலே எங்கள் மீது ஆசிரியை பொழுதில நாங்களும் இறந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, உடன் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோது இருக்கின்ற விடாதையும் உன் நீதிக்கேற்ப என்னை விழித்திரளும். எனக்கு நீ சபை சாய்த்து என்னை மீட்டிரளும். இறைவா என்று பொழுத திருமுழுக்கு யோகனுடைய பாடுகளில் நாளில் சிறப்பிக்க எங்களை அழைக்கின்றேன். இந்த திருமுழுக்கு யோகனுடைய பாடுகளை எண்ணி பார்க்கக்கூடிய வழியிலே மூன்று முக்கியமான மனிதர்களை பற்றி நான் எண்ணி பார்க்க நெறி விழுகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் நாயகன் திருமுழுக்கு யோகன், இரண்டாவது நபர் ஏரோது, மூன்றாவது நபர் ஏரோதியாள். தப்பு செய்பவன், குற்றம் புரிபவன் மன்னவன் இருந்தாலும் கூட ஏரோது மன்னிடத்தில் அணுகி, நீ உன்னுடைய அண்ணனி மனைவியை வைத்திருப்பது தவறு என்று அவர் சுட்டி காட்டுகின்றார். அதை கேட்ட இந்த ஏரோது மன்னன், அவர் சொல்வது சரிதான், தான் செய்யக்கூடிய காரியம் தவறுதான் என்பதை எண்ணி பார்க்கின்றான். இருப்பினும் கூட தன்னை தவறிலிருந்து எழ முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றான். இந்த நிலையிலேதான் ஏரோதியாள் எப்படியாவது வஞ்சகமாக திருமுழுக்கியவானை கொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாள். அதற்குரிய வாய்ப்பு வருகின்றது. மன்னனுடைய பிறந்தநாள் வேளையிலே ஏரோதியாளுடைய மகள் சலோமி வந்து நடனமாடி மன்னனையும் அங்கிருந்த அரசவையினரையும் மகிழ்கின்றாள். அப்பொழுது பிறந்தநாள் பரிசாக உனக்கு எதுவேண்டாலும் அவனை கேள், என்னுடைய நாட்டின் பாரியை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் என்று இந்த மன் வாக்களிக்கின்றான். உடனே தன்னுடைய தாயின் தூண்டுதலினாலே யோகாவுடைய தலை ஒரு தட்டினை கொடும் என்று சொல்ல மன்னன் மிகவும் வருத்தமுற்று யோவனை தலை வெட்டி தலை கொய்து இந்த பெண்ணின் கையிலே கொடுக்கின்றார். இங்கே சத்தியத்துக்கு சான்று பகந்த தலை கொய்யப்படுகின்றது. நாங்கள் இந்த மூன்று வித மனிதர்களை போன்று எவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்கின்றோம். திருமுழுக்கு யோவான் சத்தியத்துக்கு சான்று பகர்ந்தார். அவன் மன்னனாக இருந்தாலும் தப்பு தப்புதான், குற்றம் குற்றமே, பாவம் பாவம் என்பதை எடுத்து வைத்தார். ஏரோது மன்னன் குழம்பிய வளர்ந்து இருந்தான். இதே போன்று நாங்கள் பல நேரங்களில் பல தவறுகள் செய்தாலும் குழம்பிய வளர்ந்து இருந்து தவறை விட்டு எழுந்து புண்ணிய வாழ்வை சேராமல் புனித வாழ்விலே வாழாமல் தவறிலே உழண்டு கொண்டிருக்கின்றோம். இறுதியாக வஞ்சம் தீர்த்த ஏரோதியாள் எப்படியாவது தனக்கு எதிராக இருப்பவர்களை அழிக்க வேண்டும் என்ற தீய குணம் கொண்ட மனிதர்களை நாங்கள் திகழ்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வருகைக்காக உம்முடைய வருகையை முன்னறிவித்த உடைய திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை முன் உதாரணமாக கொண்டு திருமுழுக்கு யோவான் உம்முடைய வருகையை அறிவித்ததை போன்று நாங்களுடைய பிறக்கின் மகத்துவத்தை பிறருக்கு பறைசாற்றவும் இந்த திருமுழுக்கு யோவான் எவ்வாறு சத்தியத்திற்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தாரோ அதே போன்று நாங்களும் சத்தியத்திற்கு சான்று பகிர்ந்து வாழவும் இந்த ஏரோது குழப்பமுற்ற நிலையில் இருந்தான். அவ்வாறு இராமல் நாங்கள் எங்களுடைய பாவ நிலை விட்டு அகன்று புனித வாழ்வுக்கு உயிர் பெற்று இடவும் இந்த ஏரோதியாளை போன்று எங்களுக்கு எதிராக இருப்பவர்களை வஞ்சம் தீர்த்துக் கொள்ளாமல் அந்த நிலையை மனநிலையை மாற்றி நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மக்களாக வாழவும் எங்களுக்கு அருள் கொடுத்திடும்.
இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் சந்திக்கக்கூடிய தோழர்களிடம் திருமணம் கொண்டு வருகின்றோம். இந்த நாள் இனிய நாளாக, உம்முடைய ஆசை பெற்ற நாளாக, உம்முடைய அருளை நிறைவாக பெற்று வாழ்க்கை அர்த்தமுள்ள விதத்திலே கழிக்கக்கூடிய நாளாக அமைகிற